वेलकम टू मेमोरेबल किचन इनकान रेसिपी प्रॉन फ्राइड राइस एप्पडी पण्रदुन्नु पाक्कलांग प्रॉन एडुत्तिरुक्कोम प्रॉन वंदु ओरु मुक्का किलो प्रॉन एडुत्तिरुक्केन कबाब पाउडर वन स्पून मिळगाय्तूळ ओरु स्पून कॉर्न फ्लवर ओरु स्पून कोंजम मंजळ्तूळ पोट्टुक्कलांग उप्पु पोट्टुक्कलांग कुंजो तैर ऊत्तिक्कलां नल्ला मिक्स पण्णिक्कोंग और हाफ टी स्पून नम्म इंजी पूंड पेस्ट पोट्टुक्कलांग पोट्टुट्टु नल्ला मिक्स पण्णिक्कोंग नल्ला मैरिनेट पण्णिक्कोंग इदु ओरु 45 मिनिट्स फ्रिज कुल्ल वच्चुक्कलांग 45 मिनिट्स कळिच्चु एडुत्तु नम्म फ्राई पण्णिक्कलांग नम्म फ्राइड राइस्க்கு பாத்திரத்துல சுடு தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம்ங்க நல்லா கொதிக்கட்டும் அரிசி வேக வைக்கிறதுக்காக மூணு ஏலக்காய் 2 கிராம் ஒரு பட்டை 2 பிரெஞ்சு இலை அதுக்குள்ளே போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் அரிசி அதுக்கு அப்புறம் கழுவி அதல வேக வெச்சுக்கலாம்ங்க அதுக்கு அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்க்கு கேரட் பீன்ஸ் வெங்காயம் கொஞ்சமா chop பண்ணி வச்சிருக்கோம் garlic oil சூடாயிருச்சுங்க இப்படி ஒவ்வொண்ணா எடுத்து போட்டுக்கலாம் சிம் பண்ணிக்கோங்க எல்லாம் போட்டுடோங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் ரெண்டு சைடு திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க இத அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் वन बै वन नहीं अटीटना ओटीर उन्ना एटाच ना रे पक तिरपी तिरपी ना फ्राई पड़को उड़े करंटी पटादी कुछ नर पक ना वेगटो अदक नम तिरपी पटकल நல்லாவே
இதே ஆயில்லங்க ஒரு ரெண்டு முட்டையை போட்டுறலாங்க ஆயில் வேஸ்ட் பண்ணாம இத அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாங்க உப்பு எதுவும் போட வேண்டாம் முட்டை ஃப்ரை ஆயிடுச்சுங்க நம்ம ஒரு சைடு கார்னரா இப்படி பண்ணி ஆயில் எடுத்துறோம் இந்த முட்டை எடுத்து இப்போ இந்த கார்னர்ல வெச்சுக்கோங்க மீதி இருக்க இதே கொஞ்சம் ஆயில்ல கொஞ்சம் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஆனியனை நல்ல கோல்டன் பிரவுனிஷ் பண்ணிக்கலாம் இதே ஆயில்லே பண்ணிக்கலாங்க ஆனியனை நல்ல கோல்டன் பிரவுனிஷ் பண்ணிக்கலாங்க பாருங்க ஆனியன் நல்லா கோல்டன் பிரவுன் ஆயிருச்சுங்க நம்ம முட்டை ஏற்கனவே யூஸ் பண்ணனால இப்படி நொறுநொறையா வருது அவ்வளவுதாங்க இத அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க இத ஃபைனல் டச்சுக்கு தான் நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஆஃப் பண்ணிடலாம் சாப்பாட்டுக்கு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சுங்க கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிச்சு நம்ம அரிசியை போடலாம் பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்துர்க்கேன் நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிடுங்க ஆஃப் பாயில் ஆனா போதும் போடலாம் பாத்திரம் வச்சாச்சுங்க ஆயில் விட்டாச்சு பட்டை பிரிஞ்சி இலை சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஃப்ரை ஆகட்டும் வறுபட்டுருச்சுங்க நம்ம ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா இருக்கும் இதே ப்ரோசிஜர்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பூண்டு கொஞ்சம் நல்லா நைஸா நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு 3 பூண்டு எடுத்துக்கேன் போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி நைஸா நறுக்கி வச்சு எடுத்துக்கலாங்க இந்த ஆயில்லே வந்து கேரட் பீன்ஸ் நல்லா குக்க ஆயிடும் ஸோ நீங்கள் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் பட்டர் போட்டுக்கலாங்க இந்த சைஸ்க்கு பட்டர் போட்டுக்கிறோம் ஆயிலை கம்மியாக ஊற்றிட்டு நீங்கள் பட்டர் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாங்க அதோட அரோமா ரொம்ப நல்லா இருக்குங்க மெல்ட் ஆகிடும் பட்டரு எல்லா பக்கமும் எடுத்து விடுங்க கார்னர்ஸ் எல்லாம் எடுத்து விடுங்க
புதினா போட்டுக்கலாம்ங்க. அரிசி குக்க ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். சாப்பாடு குக்க ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம்ங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகும்ங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம இத ரெடி பண்ணிரலாம். ஃப்ரைட் ரைஸ் தானா உப்பு போட்டுக்கலாம்ங்க. முட்டை ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்ததா போட்டுக்கலாம்ங்க. நல்லா குக்க ஆயிடுச்சுங்க. நம்ம இங்க ரைஸ் எடுத்துறலாம். பாருங்க ரைஸும் நல்லா இதாயிடுச்சு. ரைஸ் எடுத்து இத அப்படியே இங்க தூவி விட்டுறலாம். ஒரே பக்கம் போடாதீங்க, நல்லா இங்கே உதுத்து போடுங்க. பாருங்க நம்ம எல்லா ரைஸையும் போட்டாச்சு. நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. பாருங்க கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண ஆனியன் போட்டுக்கோங்க. இறால் ஃப்ரை, இறால் ஃப்ரையும் அங்கங்கே அப்படியே போட்டு வச்சுருங்க. நம்ம இப்போ தம் தாங்க போட போகிறோம். நம்ம எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஹோல் இருக்குது. அந்த ஹோல் வந்து காற்று எதுவும் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இப்படி சொருகி வைக்கிறேன். காற்று எதுவும் வெளியே போகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும்ங்க. 10 மினிட்ஸ் தம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சிம்லேயே இருக்கட்டும். சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. கீழே பாருங்கள், வா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் மிக்ஸ் பண்ணிடலாங்க. கீழே சூப்பராக வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது.
கீழ ஏதோ அடி எல்லாம் புடிக்கல சாதத்தை நம்ம பாயில் பண்ணி இந்த மாதிரி தம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணீங்கனா அதோட டேஸ்ட் வேற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும்ங்க நம்ம யூசுவலா சாதம் வந்து வடிச்சு பின்ன இதல வந்து நம்ம கலந்துக்குவோம் ஆனா இது வந்து சாதத்தை இதுலயே போட்டு தம் போட்டுறோம் ஃப்ரைட் ரைஸ் தம் ஃப்ரைட் ரைஸா பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க उद्री उद्रिया फ्राइड राइस पनीटोंगा होटल स्टाइल ला नम पनीटों प्रॉन फ्राइड राइस पनी मुड़चटोंगा रोंब नल्ला वंदर कुदु நம்ம எக் கேரட் பீன்ஸ் பிரான் ஃப்ரை பண்ணி போட்டுறோம் சோ இது எல்லாமே சேர்ந்து கலக்கும்போது சூப்பரா இருக்குங்க உங்க வீட்ல உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இஞ்சி பூண்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம் இஞ்சியும் பூண்டும் சரி பாதி எடுத்துக்கோங்க மிளகு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம் மல்லி 1 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் இது எல்லாமே ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நீங்க அரைச்சிட்டு வந்துடலாம்ங்க பேஸ்ட் பதத்துக்கு நாம அரைச்சுக்கலாம் இந்த பக்கம் குக்கர் வெச்சுக்கோங்க ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடாயிருச்சுங்க ரெண்டு பிரெஞ்சில ரெண்டு கல்பாசி ரெண்டு பட்டை சோம்பு ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம்ங்க ஆனியன் போட்டுக்கலாம்ங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம்ங்க நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன் ஆனியன் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க கருவேப்பில போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகாய் கோல்டன் பிரவுன் கலர் ஆகட்டும் ஆனியன் நல்லா பிரவுனிஷ் ஆயிடுச்சுங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி போட்டுக்கலாம் குழம்புக்கான உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க பேஸ்ட் பாருங்க நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த பேஸ்ட் அப்படியே சேர்த்துக்கலாம் அரைச்ச வெல்லத எல்லாம் போட்டுங்க மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா இதோட பச்சை வாசனை போகணும்ங்க ராஸ்மல்ல போயிடு மசாலா ராஸ்மல்ல போகும் போன பிறகு மேல ஆயில் மிதக்குங்க ஒரு 10 நிமிஷம் ஆது ஆகும் அப்படியே நீங்க அடுப்புலயே வெச்சிருங்க பாருங்க ஆயில் எல்லாம் நல்லா மேலே வந்துருச்சுங்களா ராஸ்மல் போயிருச்சுங்க சோ நம்ம வந்து நாட்டுக்கோழி வாங்கி இருக்கோம் ஒரு 1/2 kg இருக்குங்க நல்லா மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் மஞ்சள ஒரு 3-4 டைம் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க போட்டுறலாம்ங்க
நாட்டுக்கோழி வந்து மட்டன் மாதிரி ரொம்ப ஹார்டா இருக்குங்க சோ நீங்க ஒரு நிறைய விசில் விடுற மாதிரி இருக்கும் நல்லா கிளறி விடுங்க ஒரு 5 மினிட்ஸ் ஆது இது அப்படியே இருக்கட்டும்ங்க ஏனா கோழில இருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரட்டும் 5 ல இருந்து 10 நிமிஷம் இத இப்படியே வெச்சிருங்க கோழில இருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரணும் நல்ல மசாலா எல்லாமே கோழியோட சேர்ந்து மெர்ஜ் ஆகட்டும் நம்ம கிராமத்து ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணிருக்கோம்ங்க सेम इे प्सिजर नहीं फालो पड़ी पांग आये वह समय चिकन तं वे वह कुमुकान तीर ऊतिकल தண்ணி ஊத்தியாச்சுங்க ஏனா சிக்கன் வேகற அளவுக்கு தண்ணி ஊத்துறோம் இந்த கோழி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ மட்டன் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்ங்க ஸ்கின் எல்லாம் தண்ணி எல்லாம் ஊத்திட்டோம்ங்க இது ரொம்ப ஹார்டா இருக்கும் சோ வேகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆ ட்ரை பண்ணிருக்கேன் நாட்டுக்கோழிய ஏனா எங்களுக்கு நாங்க இருக்கிற இந்த பிளேஸ்ல கிடைக்காத நாட்டுக்கோழி சோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம மெமரபிள் கிச்சன்ல செய்யணும்ங்கறதுக்காகவே रिस्क वांगे रेसिपी पटर इत ग्राम स्टल कोई कुलुंग सो नहीं ट्रे पड़ी पांग सें प्सिजर ट्रे पड़ी पांग नहीं कई अलव कोल और कुछ वो नम मूड़ मूड़कल பாருங்க நரை எல்லாம் மேல வந்துருச்சு சோ இந்த மாதிரி சமயத்துல நம்ம வந்து குக்கர் மூடிக்கலாம் மூணு விசில் வரணும்ங்க மூணு விசில் கழிச்சு நாம இது எப்படி இருக்குங்கறத பாப்போம் விசில் அடங்கிருச்சுங்க மூணு விசில் வந்துருச்சு वाव सुपर बिंदर पड़ सटे मतिक को वाला कुछ तनिया को वचरल ना स्मेल पर नाटो और कड़ा मतटो और रेडे निम्स को कुछ तनिया कुछ कटिया रेंडे निम्स नाम आफ पड़ा पर ना चिकन वंदरचुंग प्स्पनी पाता ना वंदरचुंग काल एल वंदरच ओके टू मिनट्स नाम आफ पड़ा कुल रेडी कार सारोड़ कु से मुड़चें रोम अरमिया वह मन रोम नल्ला ग्राम स्टेल से इेपोल फालो पड़ी से पांग से पाटे कमेंट पाइक पेर पब्सक्राइब पूंग चेनल के लिए सपोर्ट पटन कोला उपड़ी पड़ेद पापें मिग और स्पून एीरक और स्पून सोब और स्पून पटकड़ मूणु स्पून अंजु वर मिग ग्राम वंगयम நீங்க வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணீங்கனா அதோட டேஸ்ட் தனியா இருக்கும் நல்லா இருக்கும்ங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிருக்கேன் கருப்பத்தல
தேங்காய், தேங்காய் ஒரு சில் தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு கோலா உருண்டைக்கு தேவைங்க. மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்துக்கறி வாங்கிட்டு வந்துட்டோம். சப்போஸ் கொத்துக்கறி உங்களுக்கு கிடைக்கலனா போன்லெஸ் மட்டன் எடுத்து நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுத்து சுற்றிட்டிங்கன்னா நல்லா கொத்துக்கறி மாதிரி ஆயிடும். ஸோ நான் வந்து 100 கிராம் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். 100 கிராம் கொத்துக்கறி எடுத்திங்கன்னா வெங்காயம் 50 கிராம் எடுக்கணுங்க. இப்போ மட்டன் கொத்துக்கறியில் நம்மளுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது. பாருங்கள், மட்டன் உள்பட எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக நீங்கள் அரைச்சிக்கோணுங்க. கோலா உருண்டைக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோங்க. உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு கடாயில் ஆயில் விட்டுருக்கோம், சூடாகட்டும். மீடியம் சூடு இருந்தால் போதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். சின்னதாக ஒரு உருண்டை உருட்டி போட்டு பாருங்கள். பாருங்கள், போட்டுட்டோம். ஒன்றே ஒன்று ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். நல்லா சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். ஏன் ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிஞ்சு போகுதா இல்லை என்ன ஏது நீங்கள் பார்த்துக்கலாம். பிரியிற மாதிரி இருந்ததுன்னா, அந்த கோலா உருண்டை பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்ததுன்னா பொட்டுக்கடலை பவுடரை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கோலா உருண்டையை நம்ம இந்த மாதிரி எல்லா சைஸ்லேயும் ஒரே மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போட்டு எடுக்கும் போது ஒரே சரி சமமாக வேகும். ஓகேங்க, இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாங்க. ஒன்றாகாது. பாருங்க, நம்ம எல்லாமே போட்டுட்டோம். ரொம்ப சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாகவே ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே நல்லா வேகணும். ரிமைனிங் இருக்கிற மாவை மறுபடியும் நம்ம கோலா உருண்டை உருட்டி வச்சிட்டோம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம யூஷுவல் வடை, பருப்பு வடை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெந்துருச்சு, நம்ம ரெண்டு பக்கம் திருப்பி போட்டோங்க. ஒரே மாதிரி போட்டோம்னா ஒரே மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க, ஈக்குவலாக ஃப்ரை ஆயிருங்க. அடுத்தது போட்டுக்கலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆன பிறகு மறுபடியும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாகவே ஃப்ரை ஆகட்டும், அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கியோன்னா நீங்கள் எடுத்துக்கலாங்க. ரொம்ப கருக விட வேண்டாம். பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி. ஒரு 1 மினிட் இருக்கட்டும்ங்க, ரைட்டாக இன்னும் கொஞ்சம் பபிள்ஸ் அடங்கட்டும். எல்லாம் எடுத்துடலாம்.
பாருங்க ரிமைனிங் எடுத்துடுங்க அவ்வளவுதாங்க செஞ்சு முடிச்சாச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் வாவ் சூப்பரான கோலா உருண்டை செஞ்சுட்டோங்க ரொம்ப நல்லா வந்திருக்குங்க ரொம்ப அருமையா இருக்கு டேஸ்ட் உங்க வீட்ல நீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்களேங்க நல்லா வெந்திருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு உங்க வீட்ல நீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க